பேட்டிங்கில் நம்ம டபுள் சைடு தான் ஆடணும், ஆனால் ரெஃப்ரி சிங்கிள் சைடு ஆடின பெயின் இருக்காரு. ஆனால் அவரெல்லாம் ரெஃப்ரிலாம் விடாதீங்க ப்ரோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வின்னரே ரெஃப்ரி வந்தால் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் ப்ரோ. தேங்க்யூ. ப்ரோ பிக் பாஸ் பார்க்குறியா? சீசன் எப்படி போகுது? ஆ பார்த்துதான் ப்ரோ, நல்லா தான் போகுது, ஃபுல்லாக ஃபன்னாக தான் போகுது. பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யாரை சொல்லுங்கள்? ரெஃப்ரி தான் ப்ரோ. அவர் வந்து கரெக்டாக டாபிக் என்னன்னா அது ஒண்டி தான் இப்போ சார். இப்போ கூட தான் லேட்டஸ்டாக முந்தான இது பார்த்தீங்கன்னா அது வந்து ராஜா இது போயிருந்தது. அந்த கான்செப்ட் போகும்போது ராஜாவில் வந்து அவர் வந்து இதுவில் இருந்தார். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க கூட நிறைய பேர் நாங்கள் பேர் தெரில. அவங்க வந்து பாய்ஸ் கூட இருந்தாங்க, கேர்ள்ஸ் தனியாக இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து ரெஃப்ரி தான் வந்து கரெக்டாக கொடுத்தாரு. அவர் டென்ஷன் ஆகிற விஷயத்தில் தான் டென்ஷன் ஆகிறாரு, மற்றபடி அவர் அதிகமாகவும் டென்ஷன் ஆகலை. கரெக்டாக எடுத்து பேசுகிறாரு. நம்ம ஏஜ் பசங்க என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசுகிறாரு. அவர் கரெக்டாக தான் ப்ரோ பேசிட்டு இருக்காரு. ஜெஃப்ரிக்கு சாச்சனா 100 தோப்பு கணம் போட சொல்லி தண்டனைலாம் கொடுத்தாங்கல்ல? ஆமாம். அதை பற்றி நினைக்கிறீங்க? அது வந்து எப்படி சொல்லுதுன்னா அது வந்து பனிஷ்மெண்ட் வந்து நம்ம ஸ்கூலில் கூட நம்ம தப்பு பண்ணால் அதுக்கு ஏற்ற தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த விஷயத்தில் அவர் எந்த விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கா நம்மளுக்கு தெரியல, அது உள்ளேருந்து பார்த்தா தான் தெரியும். அவர் தப்பு பண்ணியிருக்காருன்ட்டு நம்ம வெளியேந்து நம்ம தெரியலன்னு தான் சொல்கிறோம். உள்ளே இருக்க பார்த்தோம்னா அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு நினைப்பாங்க. அது வந்து நம்ம யாராக இருந்தாலுமே அந்த தப்புக்கு அந்த தண்டனை அனுபவிச்சு தான் போடுவாங்க. இந்த வீக்கு சாச்சன் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? சில வஞ்சன ஓவர் ஆக்டிங்கும் நினைக்கிறேன். ஒருவேளை படத்தில் ஆக்ஷன் சொன்னோடனே நடிக்கிறாங்களோ அந்தமாரி ஃபீல் ஆகுது. ஏன்னா எதுக்கேத்தாலும் அழுதுகிட்டு இப்போது ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கலாம், ஆனால் 100 தோப்புக்காரன்றது அதுவும் அந்த இடத்துல கொடுத்தது கொஞ்சம் தப்பாக தான் தெரிஞ்சது. அது என்னவோ ஒரு மாதிரி சாச்சனா கேம் சரியில்லையோ, அவங்க போயிட்டால் நல்லா இருக்குமோன்னு தான் தோணுது. ஜெஃப்ரியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி? ஜெஃப்ரி நல்லா தான் பண்ணிகிட்ருக்கான். இன்னும் கொஞ்சம் அவன் போல்டாக விளையாடணும். அவனோட கேம் பிளே கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிருக்கான், ஆனால் அதுக்கான ட்ராக் அவன் தேர்லையும் என்னமோன்னு தோணுது. அது கரெக்டாக மூவ் பண்ணி போகிறேன்னா ஸ்பீச் அங்கே கரெக்டாக பேசினா கரெக்டாக இருக்கும். ஓகே, சாச்சனாவும் ஜெஃப்ரி பண்ணது சரி, நீங்கள் யாருக்கு சப்போர்ட்? நான் ஜெஃப்ரிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். என்ன ரீசன்? ஜெஃப்ரி பக்கம் நியாயம் இருக்குது. அவன் போனான்னா அதுக்கு அந்த பனிஷ்மெண்ட் வேறு எதனா கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த தோப்புக்கான 100 போடுறது ரொம்ப ரிஸ்க். ஒரு 50 கூட ஓகே, யாராக இருந்தாலும் ஏற்றுக்கலாம். 100 ரொம்ப அது வஞ்சன் சச்சி போட்ட மாதிரி, உள்ளுக்குள்ளே வஞ்சன் சச்சி போடுவாங்களா அந்த மாதிரி இருக்குது. அது என்னமோ செட் ஆகாத மாதிரி. சாச்சனா ரெண்டு பேரும் சின்ன பசங்க தானே? இதில் சின்ன பசங்க தான். ஆனால் ஜெஃப்ரி மெச்சூரிட்டாக நடந்துக்கிறான், சாச்சனா இன்னும் குழந்தையாகவே நடந்துக்குவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்த குழந்தைய இன்னும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், பேசாமல் வீட்டில் எப்படி போகுது. அவன் சூப்பராக விளாட்றாங்க, இன்னமே அருமையான ஆள், திறமையாக விளாட்றான். யார்கிட்ட எப்படி பழகணுன்றதை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கான், யார்கிட்ட எப்படி பேசணுன்றது தெரிஞ்சு வச்சுருக்கான். ஜாலியாக இருக்கான், சூப்பராக இருக்கான். அவன் கடைசி வரைக்கும் விளாட்னா ரொம்ப சந்தோஷம். நாங்கள் பிக் பாஸ் பார்க்குறீங்களா? நான் எப்படின்னா போகுது, நல்லா விறுவிறுப்பாக போகுது. ஓகே, ஜெஃப்ரி நல்லா பண்ணுறாரு. ஓகே, அப்புறம் முத்துக்குமரன். ஓகே, ரெண்டு பேரும் அவங்களோட கேம் பிளேலாம் எப்படி போகுது? இல்லை நல்லா இண்டிவிஜுவலாக விளாட்றாங்க அவங்க ரெண்டு பேரும், சூப்பராக பண்ணுறாங்க. சாச்சனா மகாராஜாவில் விஜயசேலி நடிச்சது. ஆமாம் ஆமாம் ஆமாம், ரிட்டன் இல்லை அவங்க சைலண்ட்டாக தான் இருக்கான், நடுவில் வந்து போகிற மாதிரி. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் சூப்பராக பண்ணுறாங்க. ஓகே, எதுக்கேத்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்களே சாச்சனா, அதை பற்றி நினைக்கிறீங்க? ஆமாம், எதா சொல்கிறேன் இல்லை, சின்ன பிள்ளைலாம் அதனால் அழுகுறாங்க. பட் ஆனால் நான் இவங்க ரெண்டு பேர் மேலே இந்த ஜெஃப்ரி முத்துக்குமரம் நிறைய ஃபோக்கஸ்ஸு. நேற்று ஜெஃப்ரியை தோப்புக்கான போகட்டு வச்சிருக்கு, விஜயசேதுபதி சாச்சனை வச்சுட்டுனா இருக்கேன், அப்படி இருந்தது இல்லை. அது நல்ல இது தான், ஸ்பாட்லேயே ஒரு பனிஷ்மெண்ட்டு, நல்ல இது தான் அது. அது கரெக்டு தான். ஆமாம், அந்த அந்த பொண்ணு பேர் வந்து இப்போ அந்த விஜய் சேதுபதி கூட நடிச்சாங்களே சாச்சனா, அவங்க போவாங்க சாச்சனா வெளியே போகணும். வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டாங்களா, எப்போ பார்த்தாலும் உடனே பேசிட்டே இருக்காங்க. ஓகே, எதுவுமே புரிதல் இல்லாமல் பேசுறாங்க அப்படின்ட்டு தோணுது. நேற்று கூட பயங்கரமா அழுதாங்க அவங்க, அழுது அப்புறம் என்ன பண்ணுவாங்க அதுக்குள்ள, அழுவுறது சிரிக்கிறது எல்லாம் அப்படிதானே. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேயர் யாரை சொல்லுங்க? சாச்சனா. எதனால சாச்சனா? அதாவது ஜெஃப்ரியை தோப்பு கண்ண போட்டு வச்சது, அது அந்த ரீசனுக்காக. எப்போ பார்த்தாலும் அழுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, எல்லா ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சாக்ஷனா. ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க சாக்ஷனா. இந்த தடவை வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன் அனேகமா. பட் ஜெஃப்ரியை வந்து 100 தோப்பு கால் போடுறதுல ரொம்ப ஓவர் இல்லை. நம்மளுக்கும் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, ஒருத்தவங்களை அவ்வளோ போடுறப்போ நம்மளுக்கும் அந்த பெயின் தெரியணும்ல, அது அவங்களுக்கு தெரியல. அது ஒரு கோபத்தில் என்ன வேணால் முடி எடுக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லைல்ல. ஆமாம், அது கொஞ்சம் இதுவாக தான் இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது எல்லாருக்கும். எங்களுக்கு ஜெஃப்ரியோட கேம் பிளே எப்படி இருக்கு? அவன் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் அந்த அந்த அவனோட இது வரப்போ அவன் கொஞ்சம் கரெக்டாக கிளியராக தான் விளையாடுறான் அந்த இடத்துல. இந்த இன்னொரு குட்டி பொண்ணு இருக்குதே, சாச்சனா, அது அதை பற்றி சொல்கிறாங்க. சண்டை போட்டுகிட்டே இருக்கா, கத்திக்கிட்டே இருக்கிறா எல்லாரையும் வந்துட்டு.
மற்றபடிலாம் நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. அவங்க வந்து டபுள் சைடு விளாட்டோம் ப்ரோ, நம்ம பேட்டிங்லேயே நம்ம டபுள் சைடு தான் ஆடணும், ஆனால் ரெஃப்ரி சிங்கிள் சைடு ஆடின பேன்னு இருக்காரு. ஆனால் அவரெல்லாம் ரெஃப்ரிலாம் விடாதீங்க ப்ரோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வின்னரு ரெஃப்ரி வந்தால் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் ப்ரோ. தேங்க்யூ. ஆமாம், நாட் மெட்ராஸ்லேருந்து வந்து ஜெஃப்ரி எப்படி பண்ணியிருக்காரு? ஜெஃப்ரி வந்து பண்ணுறாரு ஆக்சுவலி, பட் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக அவர் இன்னும் அவரோட ரிஜிஸ்டர் பண்ணலை. நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர, அவர் தனியாக தெரியறதுக்காக எந்த ஃபோட்டோ போடல. மற்ற சீசனில் வந்து சிங்கர்ஸை கானா சிங்கர்ஸை இவர் எப்படி பார்க்குறாரு? சி, அது எல்லா சீசன்லும் ஒருத்தர் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வராங்க, பட் ஆனால் இவரும் அவங்கள மாதிரி நார்மலாக தான் இருப்பாருங்க எனக்கு தோணுது. பெருசாக எதுவும் ஒன்றும் பண்ணலை. நேத்து கூட ரொம்ப அழுது புலம்பி. ஆமா, ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ.